ஹாய், வெல்கம் டு மது கிச்சன். இன்றைக்கி நம்ம சேமியா கிச்சடி தான் செய்ய போகிறோம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய், 4 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 பெரிய பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். 1 சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி இடித்து சேர்த்துருக்கேன். 1 பெரிய சைஸ் வெங்காயத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். 1 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்ததும் 1 பெரிய சைஸ் கேரட்டு, 4-5 பீன்ஸு கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூடயே சேர்த்து வதக்கிக்கிறேன். 1 மூடி போட்டு மூடி நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இந்த சைடு இன்னொரு கடாயில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். 1 பேக்கெட் சேமியாவை இது கூட சேர்த்து வறுத்து எடுத்துக்கிறேன். லேசாக வதக்கினா போதும். சேமியா நல்லா வறுத்துட்டேன். இது வந்து தனியாக ஒரு தட்டில் மாற்றிட்டு ஆற வச்சுக்கிறேன். இந்த டைமில் நம்ம காயும் நல்லா வெந்துடுச்சு. இப்போது சேமியாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கொதி வந்த உடனே நம்ம வறுத்து வச்சிருக்க சேமியாவையும் இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணும்னா 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் கூட சேர்த்து கலருக்காக சேர்த்து செய்யலாம். நான் இதில் சேர்க்கல. பாருங்கள், நம்ம சூப்பரான சேமியா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.